இனிமே நினைக்க மாட்டேன்னா, நேத்து செஞ்சதை இனிமே நினைக்க மாட்டேனா, இனிமே செய்ய போறதை இனிமே நினைக்க மாட்டேனா. அவன் எழுதி கொடுத்ததுனால அப்படி நடந்துச்சு. நீங்கள் நானும் இருக்கிற பத்திரத்தின் அடிப்படையே அவர்கள் உண்மையா இருக்கவில்லை, ஆகையால் நானும் உண்மையா இருக்க முடியல. அடுத்து அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, அதுக்கப்புறம் பண்ற உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, அச்சா அவர்களுடைய மனதில் வைத்து, அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். சில நேரம் இருப்பேன். அடுத்து அவர்கள் என் ஜனங்களாய் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாலே அவன் என் ஜனமாத்தான் இருப்பான். அவனை இருக்க நானே மாத்திருவேன், இருக்க வச்சிருவேன், இருக்க வைப்பேன், இருப்பார்கள். இந்த உடன்படிக்கையோட பேஸ் எப்படி வருதுன்னா, 12 இந்த உடன்படிக்கையோட பேஸ் வேற. வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை, அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, உடன்படிக்கை ஒழியாதான். ஏன்னா இது அவன் பேஸ்ல நான் போடல, இது வேற பேஸ்ல போடுறேன். ஏனென்றால் அவர்கள் அநியாயங்களை நான் கிருபையாக, சொல்லுங்க, எது இடிக்குது? மதம் இடிக்குது, இவன் சொல்லி கொடுத்த இடிக்குது, கடவுளா பார்க்கறது இடிக்குது, கடவுளை அப்பாவா பாருங்க இடிக்காது. கடவுள் உங்களுக்கு அப்பா இல்லைங்க, உங்க அப்பாவே இப்ப கடவுளா இருக்காரு. ஆமே. அவர்கள் வாசிமா அந்த வசனத்தை, அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும், இது ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமான வார்த்தை, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இங்க பாருங்க, இனிமே இதுவரை இல்ல, இனிமே நான் அவன் பாவத்தையே அவன் அக்கிரமத்தையே இனிமே எதிர்காலமா கடந்த காலமா, எதிர்காலத்தில் நினைக்க மாட்டேன்னு கடந்த காலத்தில் சொல்லிட்டாரு. இனிமே நினைக்க மாட்டேன், சொல்லுங்க, இனிமே நினைக்க மாட்டேன். உங்க மூணாவதுக்கு ஓபன் ஆனதா இந்த வசனம் தெரியும். இனிமே நினைக்க மாட்டேன்னா, நேத்து செஞ்சதை இனிமே நினைக்க மாட்டேன்னா, இனிமே செய்ய போறதை இனிமே நினைக்க மாட்டேனா. உங்களுக்கு வயசுக்கு வந்துட்டீங்கன்னா அது அர்த்தம் தெரியும், வரலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வயசுக்கு வரணும். நீங்க நீச்சல் தெரியலன்னா 5 வராத மூச்சு முட்டிடும், 5 நீச்சல் அடிங்க. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்ச 9 வாங்க. ஆமா, நல்ல மனநிலை இருந்தா, நல்ல மனப்பக்குவம் இருந்தா, நல்ல புத்தி இருந்தா, நல்ல சென்ஸ் இருந்தா நீங்க வரலாம். இனி நான் நினைக்க மாட்டேன். எதுக்கு நான் பேச வரேன் தெரியுமா? இந்த உலகம் பிரச்சனையிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் இருக்கு. அவனுக்கு நீ ஜெபிக்கும் போதும், அவனை வந்து ஆசீர்வதிக்கும்படி அவனை விடுதலை ஆக்குவதற்கும் நீ அங்க பாவத்தை கொண்டு வந்து ஒரு டிமாண்டை நிப்பாட்டி வச்சிருந்தனு வச்சுக்காவே. அதனால தான் இன்னைக்கு வந்து தேவனுடைய அசைவாடுதல சபை பார்க்க முடியல. ஆனால் என்னைக்கு புதிய உடன்படிக்கையுடைய வேல்யூவையும் அதனுடைய ரியாலிட்டியையும் சபை புரிந்து கொள்கிறதோ, அன்றைக்குத்தான் சரித்திரம் பார்க்காத அற்புதங்களை இந்த உலகத்திலே சபை காட்டப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனதை திறந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன்.